பக்கத்துல எங்காவது இருக்குதா? என் மக்களின் வாழ்விடங்களை இடிச்சு நடுத்துற நீட்டுக்கிட்டு மாட்டுக்கு கூடாரம் கட்டுறேன், என்ன மடம் கட்டுறேங்கிறதெல்லாம் எந்த எங்க நடக்குது? இதெல்லாம் கொடுமை. இது கோரிக்கையா வைக்கிறோம், அதை எடுத்துக்கிட்டு அதை இடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட கூப்பிடுங்க, இந்த வழக்கு போட்ட யாரு, இந்த மக்கள் நலச்சங்கத்திட்ட விசாரணை வைங்க. எதனால போட்டீங்க, இது ஆக்கிரமித்துன்னு எப்படி போட்டீங்க? பெரம்போக்காவே இருக்கட்டும்ங்க, வீடற்றவன் ஏழை எளியவனை வாழ வைக்கத்தானுங்க அரசு இடம் இருக்குது. அந்த இடத்துல வீடு கட்டு வாழ்றது என்ன பிரச்சனை? அரசு இடத்த தூக்கி கட்டிட்டு வாழ வேண்டிய சொல்லணும். அப்ப இந்த இடத்த வச்சுக்கிட்டு அரசு என்ன செய்ய போகுது சொல்லுங்க? எங்களை இடித்து தள்ளிடுங்க. இந்த இடத்த என்ன செய்யணும் முதல்ல சொல்லுங்க, இதை செய்வோம் அப்படி சொல்லுங்க. நீங்க எட்டு வழிச்சாலை போட்டீங்க, நாலு வழிச்சாலை போட்டீங்க, பல கடைகளை இடிச்சு தள்ளீங்க, வீடுகளை இடிச்சு, அதெல்லாம் என் மக்கள் விட்டு தானே கொடுத்தாங்க? பல மக்களின் நலனுக்கு விட்டு தானே கொடுத்தாங்க? இங்கேயே இவங்க சொல்றாங்க, எத்தனை வீடு தங்கச்சி? ஏழு வீடா நாலு வீடா இடிச்சது? ஏழு வீடு. அது நீர்நிலையில ஆக்கிரமிச்சு கட்டினதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடிக்கெல்லாம் மொத்தமா இடிக்கணும், நீங்க ஈகம் செய்யுங்க, நீங்க விட்டு கொடுங்கனால அந்த கண்ணீர் கவலையுமா அந்த ஏழு வீட்டை இடிக்க அவங்க அனுமதிச்சாங்கன்னு சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, அப்பா ஏழைகள்ங்கிறாங்க. ஏழை ஏழை ரொம்ப ஏழை. அழுதாங்க பாரு, அப்படி அழுதாங்க. இது என்ன, இது புரியல. இது தண்ணி ஒண்ணி அவ்வளவு போய் ரொம்பி போயிடல அந்த இடத்துல. இவ்வளவு மழைக்கும் தண்ணி வரலண்ணா எங்களுக்குலாம், தண்ணி நீர் பாகுதேன்றாங்க, ஆனா தண்ணி வரல. அதனால எந்த கஷ்டமும் அது தயவு செய்து ஊடகத்துல இருக்கிற நீங்க வந்து இது செய்தியா இல்லாம இது ஒரு கடமையா சமூக பொறுப்போடு இதை கடத்துங்க. அது செய்வோம், நாங்க செய்வோம், கட்டாயம் செய்வோம், நான் உறுதியா செய்வேன். விடிச்சிட்டு மக்களை தெருவில் நிக்கிறது வேடிக்கை பாக்குறதுக்காக நாங்க இவ்வளவு வேலை செய்யறோம். அதுக்காக வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் செய்வோம், அதுதான் செய்வோம். நாங்க என்ன செய்ய முடியும்? சட்ட போராட்டம் செய்வேன். நீங்க எப்படி போய் இடிக்கிறதுக்கு அனுமதி வாங்குறீங்களோ, நான் அப்படி இடிக்க கூடாதுங்கிறதுக்கு அனுமதி வாங்குவேன். அது செஞ்சுட்டு சொல்லு. காங்கிரஸுக்கு என்ன வேலை என்ன இருக்கு? காங்கிரஸுக்கு என்ன வேலை இருக்கு? வேலை என்ன இருக்கு? சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும்ல, வாங்கின ஓட்டுக்கு ஏதாவது கத்தணும்ல. நீங்க ஒன்று சொல்லுங்க, இதுவரை தமிழர் நிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்குதா? போராடது ஏன் பிரச்சனையே மக்களுக்கு காங்கிரஸ் தான், இந்த கட்சிகள் தான், இந்த பாரதி ஜனதா, இந்த பிஜி, இந்த காங்கிரஸ், இந்த ஆளுகிற திமுக அதிமுக, இவங்க தான் பிரச்சனையே. என் மலையெல்லாம் நீ மணலா நொறி கொண்டு போறியில, மலை இல்லைன்னா மண் பாலைவனம் ஆயிரும்னு உனக்கு தெரியுமில, குரல் கொடுத்துருக்கீங்களா? ஆத்து மணலை அப்புறம் அள்ளி வைக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கணக்கிட முடியாத சகிக்க முடியாத ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்குது இந்த மாநிலம், அதை ஏதாவது குரல் கொடுத்துருக்கிறீங்களா? சொல்லுங்க. விக்னேஷ்ங்கிற தம்பியை காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு கொண்டாங்களே, ஏதாவது பேசுனீங்களா? பரதா போட்டு வந்தா தேர்வு எழுதக்கூடாதுன்னு சொல்லி தடுக்குதே, அதுக்கு ஏதாவது நீங்க எந்த மதவாதத்துக்கு எதிரான ஆளுகளாச்சே? நீங்க முற்போக்கு ஆற்றுறதல் ஆயிடுச்சே, மதவாதத்துக்கு எதிரான கூட்டணி ஆயிடுச்சே, நீங்க வாயிலெல்லாம் கொலக்கட்டை வச்சு படுத்துக்கிட்டீங்களா? நாங்க மானங்கட்ட இன மக்கள், என் இனத்தை கொன்று அங்க ஐபிகை அனுப்பி என் இனத்தை கொன்று அதுக்கு பிறகு என் இன மக்கள் மொத்தமா கொள்றதுக்கு சிங்களனுக்கு கருவி கொடுத்து பணம் கொடுத்து பயிற்சி கொடுத்து கொன்று நாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு தானே உனக்கு ஓட்டு போட்டிருக்கான். அதுக்கு நன்றி கடனா பேரறிவாளன் விடுதலை? என்ன 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 பண்ணி போறார் பேரறிவாளன் விடுதலை செஞ்சு என்ன தடுத்துருவீங்களா? நீங்க வேற வேலை இல்லை, ஏதோ ராஜீவ்காந்தி குடும்பத்துக்கு, ராகுல் காந்தி குடும்பம், சோனியா காந்தி குடும்பத்துக்கு விசுவாசத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க, காட்டுங்க. அதே வாயை மட்டும் கட்டிட்டு போராடுறீங்க, ரெண்டு இன்ச்சு மேலே ஏற்றி மூக்கையும் சேர்த்து கட்டிட்டு போராட வேண்டியதானே? இந்த தீர்ப்பே மீதி இருக்கிற ஆறு பேர் விடுதலைக்கு போதுமானதுன்னு தான் சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அதை ஒட்டி அப்படி விடுதலை செய்யலாம், அதை தமிழ்நாடு அரசு விடுதலை முடிவு செய்யணும். உளமாற இந்த விடுதலையை அவங்க விரும்பி இருந்தா எப்போ செஞ்சிருக்காங்க? இந்த பேரடிவாளன் விடுதலையில இந்த அதிகாரத்தில் இருந்த இவர்கள் செய்த ஒரு நகர்வு, அம்மையார் ஜெயலலிதா.